கருங்கல் மாதிரி திராவிட முன்னேற்ற கழக தொண்டை. கருங்கல் இருக்கு பாருங்க, அது எப்படின்னா இந்த கருங்கல் ரோட்ல எல்லாம் கிடக்கும், வீடு கட்டலாம், ஜல்லி வைக்கலாம், ஆட்டுக்கல் அம்மிக்கல் வீடு கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும். ஆனால் இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு, தட் விச் இஸ் லைட்லி காட் ஹேஸ் லிட்டில் வர்த். எங்கேயும் கிடச்சா எளிமையாக இருக்கும். அது மாதிரியாக கடந்த 13 வருஷமாக ஆசிரியர் போராட்டமாகட்டும், மாணவர் போராட்டமாகட்டும், விவசாயிகள் போராட்டமாகட்டும், விலைவாசி போராட்டமாகட்டும், எதுனாலும் அத்துமீறல் சட்டமீறல் அவன் இறங்கி இறங்கி போராடி போராடி சீப்பாக போயிட்டான். கருங்கல் தினம் உபயோகத்துக்கு வருது. தங்கம் இருக்குது பாரு பொண்ணு, அது எதுக்கு யூஸ் ஆகாது? பொம்பளை போட்டு தலைக்கு டிவியில் வர்றதுக்கு தான் யூஸ் ஆகும். அது என்றைக்கோ வர்றதுனால உனக்கு ஒர்க், ஆனால் என்றைக்கு உபயோகிக்கப்படுகின்ற கருங்கற்கள் அவன் தினம் இருக்கிறனால சீப்பாக போயிட்டான். எல்லா பயிலும் ஆளுக்கு ஒரு குத்து குத்திட்டான். கடைசியில் முஸ்லீம் லீக்கும் ஒரு குத்து குத்திட்டான். அதனால உலகத்திலேயே ஒன்றுபட்டு வாழ்ந்த ஒரே ஜாதி இஸ்லாமிய ஜாதி. அந்த இஸ்லாமியர்களிடையே இன்று இரவுளவாக்கிய இந்த அலெக்சாண்டருக்கும் ராஜீவுக்கும் பாடம் கற்பிக்கவே அவங்க யூஸ் பண்ற ஒரே டாக்டிக்ஸ் ஹரிஜர், வன்னியன், முஸ்லீம். இந்த மூணு ஜாதியை வெட்டி விட்டுட்டா கலைஞர் இந்த 12 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பார்த்தான். நல்ல வேலை நாங்கள்லாம் கிராமத்தில் உள்ள புகுந்து அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணதுனால தான் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் வந்துட்டாரு. இவையாமான் ராமன் போட்டோம்.